ஹாய், ஃபோர்டிகேட் ஃபயர் வால் ஓவர்வியூ பார்ட் 6 வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபோர்டிகேட் ஃபயர் வால் வந்து விபிஎன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து விபிஎன்ன்ற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஐபிசெக், எஸ்எஸ்எல், மானிட்டர் அப்படின்றத மூணு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த ஐபிசெக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஐபிசெக் விபிஎன் கிரியேட் பண்ணிக்கலாம், எஸ்எஸ்எல் விபிஎன் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஐபிசெக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் ஒன், பேஸ் டூ அப்படின்னு ரெண்டு தந்திருக்காங்க. இதில் பேஸ் ஒன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து ஐபிசெக் விபிஎன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து விபிஎன் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி, டைலர் ஐபி, டைனமிக் டிஎன்எஸ் அப்படின்றத கொடுக்கணும். இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஐபி வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லோக்கல் இன்டர்ஃபேஸ். இந்த லோக்கல் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து விபிஎனுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அது ஐபிசெக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதை நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் மோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மோடு இருக்குது, அக்ரெசிவ் மோடு, மெயின் மோடு, ஐடி ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆத்தன்டிகேஷன் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷாட் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஏ சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ரீ ஷாட் கீ வந்து நீங்கள் வந்து இங்கே விபிஎன் ஐபிசெக் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே ஃப்ரீ ஷாட் கீ தான் வந்து அது ரெண்டில் வந்து நீங்கள் வந்து தரணும். அதாவது 100 ஃபயர்வால நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ ஷாட் கீ வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஒன்று தந்திருக்காங்க. அந்த அட்வான்ஸில் பார்த்தோம்னா என்னபிள் ஐபி செக் இன்டர்ஃபேஸ் மோடுன்னு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து மெயின் இன்டர்ஃபேஸ் ஐபி இல்லை ஸ்பெசிஃபை நம்ம வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து P1 பேஸ் ஒன் ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்கிரிப்ஷன் வந்து 1, 2 அப்படின்னு தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் MD5, அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் டூவில் பார்த்தோம்னா டிஎஸ்ஏ SHA-1, அப்புறம் SHA-256, SHA-384, SHA-512 அப்படின்றதெல்லாம். இது SHA-MD5லாம் என்னன்றது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ வந்து பேஸ் டூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து டைலர் ஐபி, டைனமிக் ஐபி, ஸ்டாட்டிக் ஐபி வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே போல் வந்து பேஸ் ஒன்ல நம்ம என்னென்ன கொடுத்தோமோ இதில் வந்து பேஸ் டூவில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்கிரிப்ட் பண்ணணும். இதில் வந்து என்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதாவது நம்ம வந்து என்கிரிப்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம செக்யூராக வைக்கணும், எந்த என்கிரிப்ஷன் வேணுன்றதை நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஎஸ் குரூப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கியூ மோடு செலக்டர் அதில் பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் அட்ரஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். சோர்ஸ் போர்ட்டு வந்து டெஸ்டினேஷன் போர்ட்டு ப்ரோட்டோக்கால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஐபிசெக் விபிஎன் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கொடுக்கணும். இந்த அடுத்தடுத்த வீடியோவில் வந்து விபிஎன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஃபோர்டிகேட்லேருந்து எப்படி விபிஎன் கிரியேட் பண்ணுறது, ஃபோர்டிகேட் டு பேலல் டு ஃபயர்வால் எப்படி விபிஎன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் எஸ்எஸ்எல் டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்எல்ல வந்து கான்ஃபிக் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா வந்து ஐபி பூல் வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்வர் சர்டிஃபிகேட் ஃபோர்டிகேட் சிஎஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஃபோர்டினேட் ஒய்ஃபை அப்படின்றது நம்ம எது வேணுமோ இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் ஐடியல் டைம் வந்து கொடுத்துருக்காங்க, லாகின் டைம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ், அப்புறம் வின் சர்வர், இதில் இதை ரெண்டு டிஎன்எஸ் வச்சுருந்தோம்னா ரெண்டுமே நம்ம கொடுத்து அப்படியே கொடுத்தலாம். நம்ம வந்து எஸ்எஸ்எல் விபிஎன் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் போர்ட்டலில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் அசஸ், டனல் அசஸ், வெப் அசஸ், அதை டனல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிரியேட்டேனியம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து செட்டிங், விர்ச்சுவல் டெஸ்க்டாப், அப்புறம் விர்ச்சுவல் சாரி செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து எஸ்எஸ்எல் விபிஎன் சர்வீஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அப்புறம் ஹோஸ்ட் செக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் செக்கில் வந்து நிறைய வந்து டைப் வந்து தந்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவி ஃபயர் வால், அதுக்கப்புறம் ஏவி ஃபயர் வால் அப்படின்னு தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஏஃபி இன்டர்நெட் செக்யூரிட்டி ஏவி, அதுக்கப்புறம் இன்டர்நெட் செக்யூரிட்டி விஸ்டா விண்டோஸ் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தந்திருக்காங்க. இதில் நாட்டான், அதுக்கப்புறம் சிமெண்டெக்கு, அதுக்கப்புறம் ஜோன் அலாரம், ட்ரெண்ட் மைக்ரோ,
ஓகேங்களா, செமண்டிக் என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதெல்லாம் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மானிட்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஐபிசெக் நம்ம வந்து கான்ஃபியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம், அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்றது இதில் எல்லாமே தெரியும். அதே போல் எஸ்எஸ்எல் விபிஎன் நம்ம கிரியேட் பண்ணோம், கிரியேட் பண்ணியிருந்ததுன்னா இதில் வந்து சோர்ஸ் என்ன, அப்புறம் டைம் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதை நம்ம வந்து இதில் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்றது ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ஃபயர்வாலோட என்ன என்னென்ன யூஸ் எல்லாம் இதில் இருக்காங்க, அதை கிரியேட் பண்ண யூஸ் எல்லாம் என்னென்ன இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோக்கல்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் எ நியூ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எல்டப் வந்து பண்ணிக்கலாம், ரீடியூஸ் பண்ணிக்கலாம், டெக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம வந்து எல்டப் சர்வீஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம், இல்லை ரீடியூஸ் சர்வர் வச்சுருந்தோம், இல்லை டெக்கஸ் வந்து நம்ம வந்து இருந்தது அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த ஃபோர்டிகேட் ஃபயர்வாலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக, எந்த டைமில் யூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆத்தன்டிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆத்தன்டிகேஷன் டைம் அவுட் வந்து 1 to 148 வந்து பார்த்தோன்னா 1 to 480 மினிட்ஸ் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் வந்து நம்ம HTTP, HTTPS, FTP, டெல்நெட், அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யூசர் குரூப் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லை யூசர் வந்து குரூப்பாகவும் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், அப்புறம் சிங்கிள் சைனாகிறது உங்களுக்கு வந்து ஒரு தனி கான்செப்ட், இது உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணணுன்றது ஒரு தனி செப்பரேட் வீடியோ உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா எல்டப், ரேடியஸ், டெக்காஸ், அதுக்கப்புறம் 40 டோக்கனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 40 டோக்கன் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோ வரும். அதுக்கப்புறம் சிங்கிள் சைனா, மானிட்டர் ஓகே, மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், அப்புறம் பேண்டட் யூசர் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பேன், வைஃபை கண்ட்ரோலர், அப்புறம் லாக் அண்ட் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.